வணக்கம் நேயர்களே, வழக்கம் போல வாட்ஸ்அப் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் அசோக். அண்ட் சுமையா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து இது ஒரு பயங்கர செலிபிரிட்டிஸை பத்தி பேசக்கூடிய நான் சொல்லியாலும் விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அதிக படங்கள் வச்சுட்டே இருப்பாரு, ஆனால் சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது. ஒரு ரெண்டு படம் கமிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது முடிகிற தருவாயில தான் அதுக்கப்புறம் மிச்சம் ரெண்டு இருக்கக்கூடிய படங்களை பத்தியே பேசவே ஆரம்பிப்பாரு. அப்படி அவரு என்ன படங்களை வந்து இப்போ கமிட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி ரெண்டு படங்கள் வந்து அவர் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. சோ ஒரு படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல், இந்த படத்துடைய டைரக்டர் ரவிக்குமாருடைய டைரக்ஷன்ல அயலான் அப்படின்ற ஒரு படமும், இன்னொன்னு வந்து டாக்டர் அப்படின்ற ஒரு படமும் இருக்கு. சோ டாக்டர் படத்தை யார் டைரக்ட் பண்ணனு பாத்தீங்கன்னா கோலமாலு கோகிலா படத்துடைய டைரக்டர் நெல்சன் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி படத்துடைய ஷூட்டிங்லாம் முக்காவாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் கால்வாசி ஷூட்டிங் வந்து பாக்கி இருக்கு. இந்த லாக்டவுன் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னு இந்த ரெண்டு டீமுமே வந்து பயங்கரமா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த ரெண்டு படத்தை பத்தின டீடைல்ஸும் வந்து நமக்கு லைட்டா தெரியும் அப்படின்னா, ஆமா டாக்டர் படத்துல வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அயலாண்ட் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ ஷூட்டிங்கை முடிச்சிட்ட பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்ப பாக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு படத்துல வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். அத டைரக்ட் பண்ற டைரக்ட் பேர் தெரியுமா என்ன? யாரு? அசோக். தெரியுமா? என்னன்னு பட்ஜெட்ல சிறப்பா படங்களை வந்து டைரக்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேர் வந்து இவர் வாங்கி வச்சிருக்காரு. இந்த கொரோனா டைம்ல அவர் என்ன தருமா பண்ணிருக்காரு, எல்லாருமே ஊரடங்குலாம் ஊரே வந்து வீட்டுல இருக்கா, இவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஊரடங்குல ஒரு வீட்டுக்குள்ளேயே முழு நீல படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. வெறும் 30 நாள்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு படத்தை வந்து இவர் டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. நீங்க இங்க ஒரு செட்ல தான் தங்கி இருக்காங்க. சோ அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா ஒரு பேய் படம், ஃபெமில லீட வச்சு தான் இந்த படம் வந்து போயிருக்கு. திண்டுக்கல்ல தான் ஷூட்டிங்லாம் வந்து இவர் பண்ணி முடிச்சிருக்காரு. கம்மியான டெக்னீஷியன்ஸ், கம்மியான ஆர்டிஸ்ட வச்சு சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டாரு. சோ இந்த படத்துல ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபேம் சாரா தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஹிந்தி பிக் பாஸ். ஏன்னா நான் அலசி பார்த்துட்டேன், சாராங்கிறதுல கிட எல்லா சீசனும் பார்த்தாச்சு. அதனால ஓகே. ஒளிப்பதிவாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்ராஜ். ஒரு சில கேரக்டர்ஸ் தான், ஒரு சில டைரக்டர்ஸ் தான் குறைஞ்ச நாட்கள்ல குறைஞ்ச பட்ஜெட்ல வந்து படத்தை முடிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைரக்டரும் வந்து பண்றதுனால உதவி இயக்குநர்கள் மத்தியில இந்த செய்தி பரவலா பேசப்பட்டு வருது. ஓகே. சுமையா, இப்பதான் வந்து 74வது சுதந்திரத்தை கொண்டாடி முடிச்சோம். இந்த நேரத்துல ஒரு சூப்பரான விஷயத்த மக்கள்கிட்ட நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் படிச்சா 1947 August 15 தமிழ் திரையுலகில் ஒரு முக்கியமான ஒருத்தர் பிறந்திருக்காரு. யாரு அப்படின்னா பிரபல பட தொகுப்பாளர் இயக்குனர் பி லெனன் தான். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 50 வருஷம் வந்து ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னா பி லெனன் சொல்லலாம்.
எடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட வர்றவங்க எல்லாரும் இவர் வீட்டுக்கு போகாம இருந்திருக்கவே முடியாது. சோ அந்த அளவுக்கு ஒரு பிரபலமானவர். எஸ் இவர் எடிட் பண்ணிருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்களுடைய படங்கள், அப்புறம் லெஜெண்டரி டைரக்டர்ஸா இருக்கக்கூடிய மகேந்திரன், மணிரத்னம், சங்கர், இந்த மாதிரி பெரிய இயக்குநர்கள், பெரிய நடிகர்களுடைய நிறைய படங்களுக்கு வந்து இவர் எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல் டைரக்டர்ஸ்க்கு கூட இவர் வந்து எடிட்டரா ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரு. பர்டிகுலரா சொல்லணும்னா மகேந்திரனுக்கு உதிரி பூக்கள், மணிரத்னம்க்கு மௌனராகம், கமலஹாசனுக்கு நாயகன், அபூர்வ சகோதரர்கள், இந்த படத்துல எல்லாம் வந்து அவர் எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் காதலன் படத்துக்கு பாத்தீங்கன்னா தேசிய விருது வந்து அவர் வாங்கியிருக்காரு. சோ ஒரு எடிட்டராவும் டைரக்டராவும் 5 தேசிய விருதுகள் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. சோ இது எல்லாத்துக்கும் மேல 1947 வருடம் August 15 இவர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து எல்லாராலுமே பார்க்கப்படுது. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா கட்டில் அப்படின்ற ஒரு படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதி முடிச்சிருக்காரு. அண்ட் இவர் தான் எடிட்டிங்கும் பண்ண போறாரு. சோ ஷூட்டிங்கும் பாத்தீங்கன்னா பாதி வந்து முடிஞ்சிடுச்சு, மீதிய இந்த லாக்டவுன் முடிஞ்சோனுமே எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இவர் பர்த்டேக்கு எல்லாருமே முட்டாய் கொடுத்து கொண்டாடுவாங்கல்ல. அசோக், ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு, அதை இந்த ஷோல நான் சொல்லியே ஆகணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டும் கூட. சோ டைரக்டர் செல்வராகவன இனிமே நம்ம நடிகர் செல்வராகவனா வந்து பார்க்க போறோம். அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சோ இவருடைய நடிப்பை வந்து நம்ம பார்க்கணுமேன்ற மாதிரி அவருடைய ஃபேன்ஸ்க்கு இருந்திருக்கும். சோ அதுக்கான ஒரு டைம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லும். சோ இவரை வந்து ஒரு டைரக்டரா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். புதுப்பேட்டை, 7G ரெயின்போ காலனி, மயக்கம் என்ன, அப்புறம் 2 ஆயிரத்தில் ஒருவன், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை வந்து இவர் கொடுத்துட்டு முக்கியமான ஓகேவா, அந்த மாதிரி இந்த படம் வந்து அதுல இடம் பிடிச்சிருக்கு. அது எத்தனாவது இடம் தெரியுமா? அதாவது ஒரு 8.5 ரேட்டிங்ஸ் வாங்கி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்கு. அதாவது அப்படி ஒரு கௌரவத்தை இந்த ரசிகர்கள் கொடுத்திருக்காங்க. சம அது மட்டும் கிடையாது, டாப் ரேட்டட் இந்தியன் மூவிஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் வந்து எடுப்பாங்க. அதுல 3rd பிளேஸ் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதால எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இது வந்து மக்களுக்காக ஒரு படமா வந்து அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. சோ மக்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதோட ஸ்கிரீன்ஷாட்
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படத்துடைய டைரக்டர் அப்புறம் விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன் டீம் இவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பல பேர் வந்து வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸா வச்சதையும் நானும் வந்து பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வந்து அந்த படத்துடைய டீமுக்கு சொல்லிடலாம். இப்போ அந்த படத்துடைய டைரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் கூட வந்து ஒரு படத்தை வந்து அவர் பண்ண போறாரு. அதுக்கான வேலைகள்ல தான் வந்து இறங்கிட்டாரு. ஸோ ரொம்ப சீக்கிரமா தனுஷ் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இவருக்கு வந்து இது மூணாவது படம் அப்படின்றதால எக்ஸ்பெக்டேஷனும் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் வந்து ஒவ்வொரு ஜானர்ல அவர் கொடுக்குறாரு. இது என்ன மாதிரியான ஜானரா இருக்கும் அப்படின்ட்டு வேற எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்டேட் வந்தோடனே நாங்களே சொல்லுவோம். ஆக்டர் பிருத்திவிராஜ் பத்தி தான் வந்து இப்ப நம்ம பேச போறோம். மலையாளத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் இவர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்லயும் வந்து கனா கண்டேன், மொழி, வெள்ளித்தரை இந்த படங்கள்லாம் வந்து இவர் நடிச்சிருக்காரு. மலையாளம்ல பாத்தீங்கன்னா லூசிபர் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இவர் டைரக்டும் பண்ணியிருந்தாரு அண்ட் நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. இந்த படத்துல மோகன்லால் தான் ஹீரோவா வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு. இவர் வந்து அடுத்தடுத்து நிறைய படத்துல இப்ப கமிட் ஆயிட்டு பயங்கர பிஸியா இருக்காரு. அது மாதிரி இவர் இப்ப கமிட் ஆயிருக்க ஒரு படத்துடைய அப்டேட்டை தான் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று கதை பேஸ் பண்ண ஒரு படத்துல தான் வந்து இவர் நடிக்க போறாரு. அதுல போர் வீரரா வந்து இவர் நடிக்கிறாரு. இன்னும் டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணணும்னு நானே சொல்றேன். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. என்னன்னா இந்த படத்துல வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுக்க போறாங்க. ஸோ ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்தியால முதல் முறையா வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ண போற படம் இதுதான். ஓகே, வெர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் தான் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை பற்றின முழுக்க முழுக்க விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னா க்ரீன் மேட்டோ ப்ளூ மேட்டோ ரெக்கார்ட் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருவோம். பண்ணி முடிச்சுட்டு தான் சிஜி ஒர்க் ஏதாவது தான் பண்ணுவோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே பின்னாடி எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஹாலிவுட் படத்துலாம் வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்தியாவில் வந்து இப்போ அந்த படம் வருது. அந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னா கோகுல்ராஜ் பாஸ்கர் தான் இயக்குறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜுக்கு மலையாளம் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இருக்கு. இந்த படம் என்னென்ன மொழிகளில் வருது அப்படின்னா மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, இந்தி அப்படின்னா அஞ்சு மொழிகளில் வந்து வர இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லூசிபரோட செகண்ட் பார்ட் அதாவது எம்புரான் அந்த படமும் இவருக்கு ரெடியாக இருக்கு. ஸோ வந்து இவருக்கான அடுத்த படங்கள் அதுக்கப்புறம் இந்த படம் எப்போ வருது அப்படிங்கிறத அப்டேட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? கேஜிஎஃப் ரசிகர்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு குட் நியூஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா 25 நாள் தான் ஷூட் இருக்கு. அதுவும் ஆகஸ்ட் 15 தேதி ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமே முடிஞ்சு பட் இந்த கேஜிஎஃப் 2க்கு பார்த்தீங்கன்னா கன்னடம் மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு மொத்தமா அஞ்சு லாங்குவேஜ்ல ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. சீக்கிரமா ஷூட்டிங்கை முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்பலாம். அசோக், இந்த ஆந்தாலஜி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. தமிழ்லையும் வந்து மணிரத்னம் வந்து நவரசா அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி படத்தை வந்து பண்ண போகிறாரு ப்ரைம்காக. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாலு டேரக்டர் லைக் கௌதம் வாஸ்தே மேனன், வெற்றிமாறன், சுதா கொங்கரா, விக்னேஷ் சிவன் இவங்க நாலு பேருமே சேர்ந்து ஒரு ஆந்தாலஜி படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அப்படியே அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்கு ப்ரைம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளம் ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரநார்மல் ஆக்டிவிட்டி, கெட் அவுட், விப்ளாஷ் அப்படின்ட்டு சில படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க எட்டு படத்தை வந்து தயாரித்து வச்சுருக்காங்க. என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் வந்து இன்டர்லிங்க்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து ஒரு கான்செப்டாகவே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு படம் என்ன அப்படின்னா தி லை அண்ட் பிளாக் பாக்ஸ். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 6 தேதி ரிலீஸ் ஆகுது. மூணாவதாக ஒரு படம் வருது. அந்த படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவில் லை. இந்த படத்தை வந்து யார் எக்ஸிக்யூட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரபல பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா. அவங்க வந்து தன்னோட பர்பிள் பிப்பிள் பிக்சர்ஸ் மூலமாக இந்த படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த
படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 13 தேதி ரிலீஸ் ஆயிடுது. இது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய நாலு படங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து அது எப்படி டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆயிடுது. ஸோ வந்து இந்த படம் பத்தின வேற ஏதாவது அப்டேட் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சுமையா போன வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் 14 அன்னையோட தியேட்டர்லாம் முடி 150 ஆகுது. 153 பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா 100 200 ஓட்டுறதான் வழக்கம். ஆனா தியேட்டர் மூடி வந்து நல்லா இருக்குன்னா கவலைப்பட வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தியேட்டர் ஓப்பன் பண்ணு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. பாதிராஜா கூட ஒரு லெட்டர்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த கவலை வந்து இங்கே மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து ஓனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க எப்போ திறந்து எப்போ மக்கள் வந்து நாங்கள் எப்போ பாப்கார்ன் வித்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையோட இருக்கிறாங்க. இந்த கவலை வந்து வெளிநாட்டிலையும் பிரதிபலிக்குது. என்ன பண்றாங்கன்னா நோலனோட டெனட் படம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆகஸ்ட் 26 லண்டன்லையும் செப்டம்பர் 3 அமெரிக்காலையும் செப்டம்பர் 4 சீனாலையும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி புது போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரசிகர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஏஎம்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரசிகர்களை வந்து வரவழைக்கிறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஎம்சினா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிவிஆர் அயனாக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து ஏஎம்சி, ஆமாம், அதாவது அமெரிக்கா மல்டி சினிமா அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட்லேயே வந்து லீடிங் தியேட்டர் செயின் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதாவது நிறைய தியேட்டர்ஸ் இருக்கும் ஏஎம்சியில். இவங்க வந்து என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். ஏஎம்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 100 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதாவது 1920 வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வருஷம் ஜனவரி 1 பார்த்தீங்கன்னா 100 வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இவங்க இப்போ ஆகஸ்ட்ல வந்து தியேட்டரை வந்து திரும்பவும் திறக்க போகிறாங்களா. இவங்க ரிலீஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் படமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டெனட் தான். ஸோ இந்த படத்துக்கு தான் ஒரு சூப்பரான ஆஃபரை வந்து கொடுத்துருக்காங்க. 1920 ஒரு டிக்கெட்டோட விலை என்னவா இருந்ததோ அதே விலையை தான் இப்போ இந்த படத்துக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது 50 பிளஸ் டாக்ஸ். இதுதான் 100 தான் வந்து $1. $1 இந்தியாவோட மதிப்பு பாத்தீங்கன்னா 76 ரூபாய். அப்போ எவ்வளவு கம்மியா இருக்கும் பாரு டிக்கெட்டுடைய விலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பழைய படங்களை வந்து திரும்ப போடுறது, அதுக்கப்புறம் 50% ஆஃபர் வந்து கொடுக்கறது, இந்த ஐஸ்கிரீம் பாப்கார்ன் இது எல்லாத்தையும் வந்து $5 விற்கிறதுன்ட்டு ஏகப்பட்ட ஆஃபர்ஸை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த டிக்கெட் விலை கம்மின்னு சொன்னல அது வந்து அந்த ஒரு நாள் மட்டும்தான், அந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. பட் இதெல்லாம் நம்ம ஊர் தியேட்டரில் நடக்குமா வாய்ப்புகள் பற்றி பேசுனீங்களா? அப்போவே இன்ட்டு போட்டு 76 எவ்வளோன்னு போட்டு அதுலேயே ஓடிட்டுருக்கு. அதுலேருந்தே தெரியும் நீங்கள் சொல்கிறதுக்குலாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, என்ன கால்குலேஷன் போயிட்டு இருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒரு சென்சேஷனலான ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேன் நிகம் தான். ஸோ இவருடைய படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இஷ்க், கும்பலாங்கி நைட்ஸ் இந்த மாதிரி அவரோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இந்த மாதிரி வந்து சில படங்கள் வந்து இருக்குது. அந்த சில படங்கள் மூலமாகவே உச்சத்தை வந்து இவர் தொட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ப்ரொடியூசர் ஜோபி ஜார்ஜ் கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்து அது அப்படியே சண்டை மாதிரி ஆயிடுச்சு. அதனால இவர் என்ன தரமா பண்ணியிருக்காரு, அந்த படத்துக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தார்ல அதை வந்து படப்பிடிப்பு பாதி தான் முடிஞ்சிருக்கு, பட் இவர் வந்து ஹேர் ஸ்டைலை மாத்திட்டாரு. ஸோ அதனால எதிர்ப்பு வெளிப்படுத்துறது. ஆமா, ஆனால் ஹேர் ஸ்டைல் இவர் மாத்தி உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து இவருக்கு சில படங்கள் இருக்கும்ல அதையும் வந்து அவங்களாம் வந்து பைக்கவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த சினிமாலேயே வேறு சில சங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பேசி சரின்ட்டு சமரசமா முடிச்சு. இப்போ இந்த லாக்டவுன்ல அவருக்கு பழைய மாதிரி முடி வளர்ந்துருச்சு, அதனால ஷூட்டிங்கும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் அப்படின்ற படம் தான். சோ அதோட ட்ரைலர் தான் இப்போ வந்து வெளியாயிருக்கு. இந்த படத்தை வந்து எடுத்த ஒரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத் மேனன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அங்கமாளி டைரிஸ்லாம் எடுத்த லிஜோ ஜோஸோட உதவி இயக்குனராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா ஷானோட சேர்ந்து யார் நடிக்கிறாங்க அப்படின்னா சுராஜ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. இதை விட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா சிங்கர் பிரதீப் குமார் வந்து இதில் இசையமைச்சிருக்கிறாரு. இதன் மூலமா கேரளாவில் ஃபர்ஸ்ட் படமாக அவர் அறிமுகமாகிறாரு. தமிழில் வந்து அவர் ஹிட் படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. அமலாபால் நடித்த ஆடை படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. வெயில் படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய அந்த மனமே பாடலும் இவர் பாடினது தான். சூப்பர்யா. இன்னைக்கு வாட்ஸ்அப் சினிமால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். நாளைக்கும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்றோம். Until then, bye from Sumaya and Ashok. இது வாட்ஸ்அப் சினிமா.